சோபக்கிருது தமிழ் புத்தாண்டிற்குரிய மிதுனம் ராசிக்குரிய பலாபலன்கள். சித்திரை முதல் பங்குனி வரை தமிழ் புத்தாண்டு சோப புத்தாண்டு. மிதுனம் ராசி அன்பர்களே, மிதுனம் ராசி என்பது மிருக சிறிசம் நட்சத்திரம் பாதம் 1-4, திருவாதிரை நட்சத்திரம் பாதம் 1-2-3-4, புனர்பூசம் நட்சத்திரம் பாதம் 1-2-3 ஆகிய 9 பாதங்கள் அடங்கியது மிதுனம் ராசி. மிதுனம் ராசியினுடைய அன்பர்களின் கிரக நிலைகளை நாம் ஆராய்ந்து பார்த்தபொழுது, கல்வி காரகனான புதனை அதிபதியாக கொண்ட புத்தி குருமை ஞானமிக்க நட்பை பெரிதும் மதிக்கும் மிதுன ராசி அன்பர்களே, தங்கள் ராசிக்கு சோபகிருது வருட கிரக பலன்கள் தரும் பலன்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன், கவனிங்களேன். முதலில் ஆவணி மாதத்தில் சூரிய பகவான் பெரிய வெற்றி தருவார். நீங்கள் எந்த வழியிலும் இறங்கலாம், உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும், பணம் காசு சேரும், தான தர்மங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும், விருப்பமான பெண்களின் சிநேகம் ஏற்படும், வழக்கு விவகாரங்களில் பிறருக்காக வாதாடி வெற்றி பெறுவார்கள். இந்த காலத்தில் அதி புத்திசாலி ஆவீர்கள். பதவி உயர்வுகள் ஏற்பட்டு கௌரவமும் மரியாதையும் கூடும். கார்த்திகை அதாவது டிசம்பர் நவம்பர் ஆகிய மாதங்களில் கல்வியில் வெற்றி ஏற்படும். நீண்ட தூர பயணங்களால் நன்மையும் லாபமும் ஏற்படும். தன விருத்தி, வெற்றி, பகை ஆகியவை ஏற்படும். ஞானம் மேலிடும். காமசுகத்தில் பூரண மன நிறைவு ஏற்படும். வயல்களில் பயிர் விளைச்சல்கள் மிக சிறப்பாக இருக்கும், விளைச்சல் அதிகரிக்கும். நெடுதூர பயணங்களால் லாபம் ஏற்படும். முடியாது என்று கைவிடப்பட்ட கடினமான முயற்சிகள் எளிதில் உங்களுக்கு கைகூடும். பங்குனி மாதம் அதாவது மார்ச் ஏப்ரல் 2024 ஆகிய மாதங்களில் குடும்ப சுகம் பெருகும். கல்வியில் தேர்ச்சி உண்டாகும். கோவில் திருப்பணிகள் செய்வார்கள். தெய்வ பக்தியும் தர்ம சிந்தனையும் கூடும். பொன் வெள்ளி மற்றும் பணம் பெருகும். நண்பர்களின் உதவி கிடைக்குங்க. மனிதர்களாலும் காலணிகளாலும் லாபம் ஏற்படுங்க. அரசாங்க முக்கியஸ்தர்களின் லாபம் கிட்டுங்க. எண்ணிய காரியங்கள் எல்லாம் ஈடேறும். சித்திரை மாதத்தில் அதாவது ஏப்ரல் மே ஆகிய காலங்களில் எதையும் செய்ய துடிக்கும் சாமர்த்தியம் ஏற்படும். வீட்டில் திருமணம் போன்ற சுப காரியங்கள் ஏற்படும். பல முகூர்த்தங்களிலும் பண வரத்து பெருகும். பிறர் மேல் இரக்கம் ஏற்படுங்க. அரசாங்கத்தால் லாபம் ஏற்படும். எதையும் செய்து முடிக்கும் சாமர்த்தியம் ஏற்படும். பாக்கியம் கூடும். அதிர்ஷ்டம் திரும்பும். பெரியோர்கள் மூலம் காரிய அனுகூலம் ஏற்படும். வீட்டில் மகிழ்ச்சியான சுபகாரிய கொண்டாட்டங்கள் நடக்கும். செவ்வாய் கிரகத்தினுடைய பலன்கள் ஆவணி மாதம், தை மாதம், பங்குனி ஆகிய காலங்களில் நல்ல பலன்களை தருவார் செவ்வாய் பகவான். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும். சந்ததி விருத்தி ஏற்படும். வேதம், கல்வி ஆகியவற்றில் தேர்ச்சி ஏற்படும். சிலருக்கு சில விபத்துகள் ஏற்படலாம். சின்ன விஷயங்களுக்கும் அதிக கோபம் வரும். 60 சினம் பின்னர் பொன்பொருள் சேரும். பொருளாதார நிலை உயரும். பூமி பயிர் விளைச்சல் இவற்றால் லாபம் அதிகரிக்கும். அந்தஸ்து புகழ் ஆகியவற்றால் புகழ் ஓங்கும். இடையிடையே கணவன் மனைவியிடையே கருத்து வேற்றுமை ஏற்படும். ஆரோக்கிய குறைவு ஏற்படும். அதிக உழைப்பின் பெயரில் முக்கிய முயற்சிகள் வெற்றி பெறும். அரசு பணியாளர்களுக்கு அதிகார பதவிகள் கிடைக்கும். புதன் ஒரு நாள் ஆரம்பத்தில் மனசுமையும் காரிய தடைகள் ஏற்படும். கார்த்திகை, மார்கழி, பங்குனி, சித்திரை ஆகிய மாதங்களில் ஆக்கப்பூர்வமான யோசனைகள் தோன்றும். சாமர்த்தியசாலியாகவும் சுய காரிய புலியாகவும் இருப்பார்கள். அரசனைப் போல இவர்களுக்கு நிறைய பணியாட்கள் அமைவார்கள். அரசு வேலை கிடைக்கலாம். பின்னர் சந்ததி விருத்தியடையும். வாகன வசதிகள் அதிகரிக்கும். யாத்திரையும் வெளிநாட்டு பயணங்களும் ஏற்படும். பல வழிகளில் வந்து குவியும். நல்ல மனைவி வாய்ப்பால் கௌரவமும் மரியாதையும் கூடும். கௌரவ டாக்டர் பட்டங்கள் கிடைக்கும். ஆடை ஆபரண வகைகள் சேரும். கணித தொழிலில் வல்லவராகி வங்கி, இன்சூரன்ஸ் போன்ற பொருளாதார தொடர்பான பணிகளில் ஈடுபடுவார்களுங்க. தன் சொல் வலிமையால் அதிக சம்பாத்தியம் ஏற்படுங்க. சுக்கிரனால் ஏற்படக்கூடிய நன்மை என்னவென்று பார்த்தால், கார்த்திகை, மார்கழி, பங்குனி ஆகிய மாதங்கள் தவிர மற்ற 9 மாதங்கள் சுக்கிர பகவான் நல்ல ஒரு அற்புதங்களை அள்ளி வழங்குவாருங்க. அடுத்து பொன்பொருள் இதெல்லாம் சேரும். ஆடை ஆபரணங்கள் சேரும். மற்றும் சுகந்த பரிமள வாசன திரவியங்கள் எல்லாமே ஒரு சேர உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். அன்னதானம் செய்யும் வல்லமை உண்டாகும். படிப்பில் தேர்ச்சியும் வெற்றியும் ஏற்படும். இடையிடையே வீண் அலைச்சல்கள் ஏற்படும். கூட்டு வியாபாரத்தில் நஷ்டமும் வெளிநாட்டு பயணமும் ஏற்படும். சிலருக்கு மனைவியை பிரிந்து துயரம் அனுபவிக்க வேண்டியது வரும். பொதுவாக புகழ் ஓங்கும். மந்திரி போன்ற உயர் பதவிகள் கிடைக்கும். தாய், காதலி, மனைவி, சகோதரி ஆகிய பெண் உறவுகளால்
நன்மை உண்டாகும். குரு பகவானால் ஏற்படக்கூடிய நன்மைகள், அதாவது 21/4/2023 பிறகு குரு லாப பாவம் ஏறி ராம அதிகாரம், அரசியல் அதிகாரம் ஆகியவற்றை தருவார். கார் போன்ற நவீன வாகனங்கள் கிடைக்கும். பணம் பல வழிகளிலும் குவிந்து பணப்புழக்கம் தாராளமாகவே இருக்கும். இதுவரை நீங்கள் செய்து வந்த பிரார்த்தனைகளுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கும். மேலும் யோக பலன்களை அனுபவிக்க காத்திருக்கிறீர்கள். 3, 5, 7 ஆகிய பாவங்களை பார்வை செய்வதால் இரு பாலருக்கும் தடைப்பட்டிருந்த திருமண காரியங்கள் கைகூடும். சீக்கிரமே குழந்தை பாக்கியமும் ஏற்படும். அன்பு பாசமும் மேலோங்கும். தம்பதிகளின் வாழ்க்கை என்பது பூலோக சுருக்கமாக திகழும். சுற்றமும் நட்பும் ஒற்றுமையுடன் உங்கள் கருத்துக்கு வலு சேர்ப்பார்களுங்க. பொதுவாக பொதுவாழ்வில் பெரிய மனிதர்களின் தொடர்பு ஏற்பட்டு நட்பும் பலப்படும். பாக்கிய பாவ சனி தரும் பலன்கள். பண்டைய தமிழ் நூல்களின்படி சனி பாக்கிய பாவத்தில் நல்ல பலன்களை அளிப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. எனவே சிலருக்கு ராஜயோகம் ஏற்படும். எடுத்த முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும். எடுக்கும் காரியங்கள் அனைத்தும் வெற்றியடையும். புதிய முன்னேற்றத்திற்கான பாதைகள் வகுக்கப்படும். தொழிலில் உத்தியோகத்தில் உயர்வும் ஏற்படும். சிலருக்கு முக்கிய பொறுப்புகள் தேடி வரும். போஜன சுகம் கைகூடும். செல்வம் சேரும். ஆண் அடிமைகள் நல்ல வேலையாட்கள் அமைவார்கள். சிலருக்கு பணம் வீணாக செலவாகும். தர்ம காரியங்கள் செய்யும் பொழுது தடைகள் ஏற்படும். பணம் வரும் வழிகள் தடைப்படும். புதிய பெண்களின் தொடர்பு ஏற்படும். ஊரில் முக்கிய நபர் என்ற பெயர் எடுப்பார்கள். பல வகையான உயர் ரக வாகனங்கள் அமையும். பிறருக்கு கட்டளையிடும்படியான பெரிய பதவிகள் தேடி உங்களுக்கு வரும். உயர்கல்வி பயில்பவர்கள் வெற்றி பெறுவார்கள். நண்பர்களின் உதவி கிடைக்கும். புனித யாத்திரைகள் சிறப்பை தரும். வீடு நிலம் வாகனம் போன்றவற்றை வாங்கும் நிலம் ஏற்படும். ராகு கேது தரும் பலன்கள். ராகு லாபத்தில் இருக்கும் காலத்தில் செல்வம் சேரும். அழகிய மனைவி அமைவால் குழந்தை பாக்கியம் ஏற்படும். சுபகாரிய செலவுகள் ஏற்படும். வாக்குவன்மை ஓங்கும். தனதானிய விருத்தி உண்டாகும். உங்கள் வார்த்தைகள் பிறரால் வேத வாக்காக ஏற்றுக்கொள்ளப்படும். ஐஸ்வர்யம் பெருகும். தொழில் முன்னேற்றங்கள் திருப்தி தரும். அரசியல் அதிகாரம் அரசு மரியாதை ஆகியவை கிடைக்கும். பெரும் புள்ளிகள் சிலர் அறிமுகமாகி அதனால் முன்னேற்றம் அடைவார்கள். அந்தஸ்தும் கௌரவமும் கூடும். வேளா வேலைக்கு இனிப்புடன் கூடிய உயர் ரக ராஜ உணவை சுவைக்கும் யோகம் ஏற்படும். அதிகாரிகளிடம் பணிவுடன் நடப்பது என்பது முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும். உபரி வருமானங்கள் அதிகம் கிடைக்கும். 30/10/2023 பிறகு பல வகைகளிலும் புகழ் கூடும். காசி யாத்திரை செல்லலாம். புத்திர பாபம் அறிய கேது நல்லது செய்வான் என நம்ப முடியுமா? ஆகினும் ஞான காரணமான கேது 5 புத்தி தெளிவையும் செயல்திறனை அதிகமாக்குவதால் வரும் கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் சமாளித்துக் கொள்வதுதானே அறிவுடைமை. சிலருக்கு கருப்பப்பை கோளாறுகள் அல்லது கரு சிதைவு ஏற்படலாம். கீழ்வயிற்று பகுதியில் அல்சர் போன்ற பிரச்சனைகள் எழலாம். புத்திரரால் தொல்லைகள் சோகம் ஆகியவை ஏற்படலாம். அசையா சொத்துக்கள் வாங்கும் யோகம் ஏற்படலாம். பூர்வீக சொத்துக்களால் விரயகம் ஏற்படலாம். உற்றார் உறவினர்களின் ஒத்துழைப்பு மகிழ்ச்சி அளிக்கும். பெரியோர்களின் முழு ஆதரவு இருக்கும். மகான்களின் தரிசனத்தால் ஞான வழியில் உங்கள் மனம் சென்று அமைதி ஏற்படும். பொதுவாக ஜாதகத்தில் நல்ல தசாபக்திகள் நடந்தால் நன்மைகள் அதிகம் உண்டாகும். கோல்சாரமும் கை கொடுத்தால் கேட்கவே வேண்டாம். 30/10/2023 பிறகு சுகபாவத்திற்கு வரும் கேது சூதாட்டத்தில் பொருளை இழக்க நேரிடலாம். வீண் பயமும் சந்தேகமும் ஏற்படும். விபத்துக்களை தவிர்க்க வாகனத்தில் எச்சரிக்கையுடன் பயணம் செய்ய முயற்சி பண்ணுங்கள். வேலை பார்ப்பவர்கள் பணி செய்பவர்கள் உத்தியோகத்திற்கு பணிபுரியும் இடத்தில் வாக்குவாதத்தை தவிர்க்காவிட்டால் உயர் அதிகாரிகளால் நெருக்கடிகளை சந்திக்கும் நிலை ஏற்படும். உங்கள் பொறுமை கடமை உணர்வு காரணமாக அவைகளை எளிதில் எதிர்த்து இறுதியில் வெற்றியடைவீர்கள். உடன் பணிபுரிபவர்களிடம் குடும்ப விஷயங்களை பகிர்வதை தவிர்க்கவும். சிலருக்கு பணி நிமித்தமான வெளிநாட்டு பயணங்கள் ஏற்படலாம். வியாபாரம் தொழில் மற்றும் வியாபாரத்தில் புகழ் மரியாதையும் கூடும். பணப்புழக்கம் திருப்திகரமானதாக இருக்கும். தொழில் வியாபார திட்டங்களுக்கு அரசு மற்றும் வங்கு கிடைக்கும். சுய தொழில் புரிபவர்களுக்கு பணியாட்களின் ஒத்துழைப்பால் உற்பத்தி பெருகும். லாபம் அதிகரிக்கும். பங்கு சந்தையில் எச்சரிக்கையுடன் முதலீடு செய்ய வேண்டும். இல்லை என்றால் பிரச்சனை ஏற்படும். ஃபைனான்ஸ் ஆபரண தயாரிப்பு தானிய வியாபாரம் ஆகியவற்றில் முன்னேற்றமாக இருக்கும். சினிமா கலைஞர்கள் யூடியூப் கலைஞர்களுக்கு இசை கருவிகள் வாசிப்பவர்களுக்கு அமோக வரவிருப்பும் நல்ல எதிர்காலமும் உண்டு. பெரிய கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் வரும். சின்ன திரை கலைஞர்களுக்கும் யூடியூப் வாடிக்கையாளர்கள் அதாவது யூடியூப்பில் வீடியோ போடுறவங்களுக்கும் கொஞ்சம் சுமைபள்ளு அப்படிங்கிறது கொஞ்சம் கூடும். சிலருக்கு பண நெருக்கடிகள் அவ்வப்பொழுது தலை தூக்கும். அரசு விருதுகளும் புகழும் பாராட்டுகளும் கிடைக்கக்கூடிய காலம் இது. பெண்களை பொறுத்தவரை திருமண கனவுகள் நினைவாகும். அரசு பணிபுரியும் பெண்களுக்கு
பெண் உயர் அதிகாரிகளால் நெருக்கடி ஏற்படும். சுய தொழில் புரியும் பெண்களுக்கு நிறுவனத்தில் வேலை பார்ப்பவர்களின் உதவியால் ஆதாயம் அதிகரிக்கும். கடமை தவறாத பணியாளர்களுக்கு உயர் பதவிகள் பாராட்டுகள் கிடைக்கும். கல்வி நிமித்தமான பயணங்கள் சிறப்பு தரும். தேவையற்ற நட்பு வட்டாரங்களுடன் பழகுவதை தவிர்ப்பது நல்லது. ஆயத்த ஆடைகள் ஏற்றுமதி செய்யும் தொழில் பெண்களுக்கு லாபம் அதிகரிக்கும். மாணவர்களுக்கு பல தடவைகளுக்கு பிறகு கல்வியில் உயர்மட்ட அந்தஸ்து என்பது கிடைக்கும்.